ஹாய் ஹாய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே கிடைக்கும் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னா இது யாருக்கும் தெரியாதா இதை போய் வீடியோ போடுறாங்க அப்படின்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க பட் தெரியாதவங்களும் இருக்காங்க அதுவும் இல்லாமல் இந்த லாக்டவுனில் வேறு வழியே இல்லை நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ண முடியும் ஸோ அதனால தான் இப்படி ஒரு சிம்பிளான ரெசிபி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒரு கிளாஸ் வந்து நம்ம இட்லி அரிசி இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு அதே சேம் கிளாஸ் அளவு வந்து பச்சரிசி இருக்குது பாருங்க அதையும் நம்ம எடுத்துக்கலாம் ரெண்டுமே ஈக்குவலான லெவல் தான் நம்ம அரிசி எடுத்த கிளாஸில் கா கிளாஸ் வந்து நம்ம உளுந்துருக்குது பாருங்க அதை ஆட் பண்ணிக்கணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வெந்தயம் இருக்குது பாருங்கள் அதை ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஊற வச்சிடணும் ஃபைவ் ஹார்ஸ் ஊறணும் பாருங்கள் ஃபைவ் ஹார்ஸ் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஊறிடுச்சு எல்லாமே ஸோ இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு இதை இப்போ நம்ம ஃபைவ் ஹார்ஸ் அப்படியே வச்சிடலாம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா புளிச்சு வரும் ஸோ பாருங்கள் ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா உப்பி அதை நல்லா புளிச்சு வந்திருக்கு ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து பணியாரத்துக்கு ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிராம் வந்து வெள்ளம் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம தண்ணியாக பாகு மாதிரி காய்ச்சிக்கலாம் ஸோ இது வந்து கம்பி பதம் வரணும் அப்படின்லாம் தேவையில்ல நல்லா கொதித்து வெள்ளம்லாம் கரைஞ்சால் மட்டுமே போதும் பாருங்கள் வெள்ளம்லாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம காய்ச்சிக்கலாம் பாருங்கள் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி இருக்கப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து கூல் டவுன் பண்ணிடணும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மாவில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஏலக்காவையும் சுக்கையும் இப்போ நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பாகு நல்லா காஞ்சிருச்சு அதனால மாவில் எடுத்து ஆட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு நம்ம ஏலக்காய் சுக்கு இதை நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணணும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு வீடியோவில் கலர் தெரியலை பட் ஆனால் லைட்டாக இது வந்து ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் தான் இனிப்பு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பனியாரக்கல்ல வந்து எடுத்து வச்சிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் ஆட் பண்ணிடலாம் ஆயில் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து மாவை நம்ம எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஊற்றிடக்கூடாது ஸோ கொஞ்சம் கம்மி அது குறையாக இருக்கிற மாதிரி தான் ஊற்றணும் ஸோ அப்போ தான் அது வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்கும் இல்லாட்டி அது வெளியில் வந்துடும் வெந்ததுக்கப்புறமா ஸோ இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ இது நல்லா வந்துடுச்சு இது ஸ்பூன் வச்சு எடுத்தாலும் நல்லா ஈஸியாக வந்துது இல்லாட்டி நீங்கள் கம்பி வச்சுருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுக்கலாம் லோ ஃப்ளேம்லே வச்சு நீங்கள் வந்து சுட்டு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் நல்ல ஒரு கோல்டன் கலரில் இருக்குது ஸோ இவ்வளோ தான் நம்ம குழிப்பணியாரம் ஈஸியாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் ஸோ நல்ல ஒரு அந்த கோல்டன் கலரில் இருக்குது அது மட்டும் இல்லை கிறிஸ்பியாக இருந்தது மேலே ஃபுல்லாக ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குது வீடியோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆக்சுவலாக நிறையா டிஷஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் திருநெல்வேலி அல்வா கூட நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அதையும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஸோ இன்னொரு டிஷ்ஷோட வேற வீடியோவில் மீட் பண்ணுறேன் பபாய் ஃப்ரெண்ட்ஸ்